ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த பெரிய மந்திரவாதி இந்த பெரிய அடர்ந்த காட்டுல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன், அந்த மந்திரவாதி எங்க இருக்காருன்னு தெரியலையே. ஐயா ஐயா, சாமியாரே சாமியாரா மந்திரவாதியான்னு தெரியலையே. மந்திரவாதி ஐயா, எங்கயா இருக்கிறீங்க? கொஞ்சம் என் கண்ணுக்கு தெரியற மாதிரி வாங்கய்யா, நான் பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா, எங்கயா இருக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மரம் தான் அடையாளம் சொன்னாங்க, இந்த மரத்துலதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா இந்த மரத்தில யாரை காணுமே? யாரம்மா நீ? எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய்? என்ன வேண்டும் உனக்கு? ஐயா ஐயா, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா, நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிறேன் ஐயா. உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரிகிறது, பேயரை வாங்கினது போல இருக்கிறது உன்னுடைய முகம். உனக்கு என்ன கவலை என்று சொல். ஐயா ஐயா, எங்க வீட்டுக்கு என் கணவரோட மூத்ததாரம் பேயா வந்திருக்குதுயா. அந்த பேயை துரத்துறதுக்கு ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்த, அது பேர் கோஸ்ட் கமலி. அதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க ஐயா. அந்த பேய் வந்ததுலேருந்து எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாமே தலைகீழா இருக்குது. என் மூஞ்செல்லாம் தூரமா ஆக்கி வச்சிருக்கு, அதை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னது கோஸ்ட் கமலியா? அது இருக்கிறதுலயே ஒன்னா நம்பர் ஏமாத்துக்கார பொம்பளை. அதையா போய் நீ பேய் வெட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்த? தெரியாம கூட்டிட்டு வந்தேங்க ஐயா. ஐயா நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க ஐயா, எங்க வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும், எப்படியாவது நீங்க துரத்திடுங்க ஐயா. இங்க பாருமா, நான் இருக்கிற இடத்த விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீ தான் அவங்க ரெண்டு பேரையும் இங்க கூட்டிட்டு வரணும். அந்த பேயவும் அந்த பேய் ஓட்டுற பொம்பளையும் நீ இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க நான் என் மந்திர சக்தியால நான் அவங்களை என்ன கட்டுப்பாட்டுல வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த பேய் இருக்கு இல்லையா, இது இந்த மரத்துக்குள்ள வச்சு ஆணை வச்சு அரைஞ்சா இந்த மரத்துக்குள்ள போயிடும். இந்த மரத்துக்குள்ள இது மாதிரி ஏகப்பட்ட பேய்களை நான் அடைச்சு வச்சிருக்கிறேன். இந்த மரத்துக்குள்ள ஒரு தடவை அந்த பேய் போயிடுச்சுன்னா அதால வெளியேறவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த மந்திர ஓட்டுற பொம்பளையும் ஒரு வழி பண்ணிடலாம். அப்படியா ஐயா, சரிங்க ஐயா, நான் எப்படியாச்சும் போய் அவங்க ரெண்டு பேரையும் நான் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா. அது உன்னோட சாமர்த்தியம். அந்த பேய் இங்க வர சம்மதிச்சுன்னா அது உன்னோட அதிர்ஷ்டம் தான், நீ தான் முயற்சி பண்ணணும். சரிங்க ஐயா, நான் எப்படியாவது கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். டேய், என்னடா இந்த ஆர்சிபி மேட்ச் விளையாடுறானுங்க? என்ன இப்ப 6 ஓவர்ல பாத்தீங்கன்னா 92 அடிச்சானுங்க, 10 ஓவர்ல 5 விக்கெட் 6 விக்கெட் ஆகி போச்சு. அடிச்சா ரொம்ப இதாகி போச்சு. கடைசியில எப்படியோ அந்த தினேஷ் கார்த்திக் வந்து அடிச்சாரு. கோஷ்டி கம்மியம்மா, நீங்க இன்னும் மேட்ச் பார்த்து ஃபீலிங்லயே உட்காந்துட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த டப்பாக்குள்ள இந்த பேயை பிடிச்சி காட்டுறேன்னு சொல்லி இந்த வீட்டுக்காரமாக்கு வேற சொல்லி வச்சிருக்கிறோம். இப்ப விடிஞ்சு வேற போச்சு. அந்த அம்மா அந்த டப்பாக்குள்ள பேய் எங்கன்னு கேட்டுச்சுன்னா என்ன சொல்றது? நானே அதை நினைச்ச பயமா இருக்குது. எப்படா அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நல்ல வீட்டுக்குள்ள வந்து வசமா சிக்கிக்கிட்டோம். நினைச்ச கடைசியில நெஜ போல பேய் கூட சவகாசம் வச்சிருக்கீங்களா நீங்க? தெரியுது பார்பி பார்பி, ப்ளீஸ் பார்பி, நீ கொஞ்ச நேரம் மட்டும் இந்த டபாக்குல இருக்கிற மாதிரி இருந்தா போதும். நம்ம கிட்ட கண்ணில் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஏமாத்திட்டு விட்டுறேன் சரியா? அதுக்கப்புறம் நீ மூடி திறந்து விட்டுறேன். சரி கமலி, உனக்காக தான் பண்றேன். ஏன்னா நீ எனக்கு சக்தி கொடுத்த இல்லையா, அதனாலதான் இந்த உதவி. ஆனா ரொம்ப நேரமா என்னால டபாக்குல இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை திறந்து விட்டுறனா உனக்காக தான் இந்த உதவி பண்றேன் சரியா? சரி பார்பி, ரொம்ப தேங்க்ஸ் பார்பி. டேய், கொஞ்சம் டபா நல்லா பிடிச்சு போடா பார்பி, அந்த டபாக்குல போகுது. ஐயோ, பேய் எல்லாம் கையில தூக்குற மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு ரொம்ப பயந்து பயந்து வருது. கண்டிப்பா மாட்டி விட்டுறோம்.
ஆஹா மாட்டினாயா பார்பி, நல்லா மாட்டினா. நம்ம நினைச்சது மறந்துருச்சு, டப்பாக்குள்ள பெய்ய பிடிச்சிட்டாங்க. என்னைவா ஏமாத்த பாக்குறீங்க, உங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிக்கிட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட ஒப்படைக்கணும், அந்த சாமியார்கிட்ட ஒப்படைக்கணும். இனிமே தான் இருக்குது உங்க ரெண்டு பேருக்கும். என்னை லேசப்பட்டவன் நினைச்சிங்களா? இந்த பூரணியா சும்மாவா உங்களை விட பெரிய மந்திரவாதியை பார்த்து வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ உங்க ரெண்டு பேரும் எப்படி நேக்கா அங்கே கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாருங்க. அந்த மந்திரவாதி கிட்ட கொண்டு போய் விட்டோம்னா அந்த மரத்துக்குள்ள இந்த ஆவியை வச்சு அரைஞ்சிருவாரு. இந்தம்மா ஏமா வீட்டுக்காரம்மா, கொஞ்சம் உள்ளவாமா, டபாக்குள்ள பேய பிடிச்சாச்சு. இந்த அம்மாவை ஏமாத்துறதுக்கு என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஒரு மரத்துக்கிட்டதான் மாட்டிக்குவோம். சாமி சாமி சாமி, நீங்க சொன்ன மாதிரி அந்த பெயவும் அந்த பெயோட்ட பொம்பளையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க சாமி. சரி சரி, ரொம்ப நல்ல வேலையா போச்சு, நீ அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தது. நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ இந்த இடத்துல நின்னுக்கோ. கரெக்டா இந்த மரத்துக்கிட்டதான் அந்த பெய ரிலீஸ் பண்ணணும். இங்க மூடியை திறந்து விட்டனா போதும், அதுக்கப்புறம் நான் வந்து மந்திர கட்டு போட்டுக்கிறேன். அது வரைக்கும் நீ அவங்களை எப்படியாவது இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. நீ ஏதாவது சமாளிச்சு கொண்டுட்டு வந்து இந்த மரத்துக்கிட்ட நிப்பாட்டி வச்சு அந்த பெய திறக்க சொல்லணும். சரி, நான் ஒளிஞ்சுக்கிறேன். நல்ல மாட்டு நீங்களா ரெண்டு பேரும். இது என்னோட வேலை தான். என்னை ஏமாத்த பாக்குறீங்க, உங்களை எப்படிங்க நேக்கா வர வச்சேன். ஏ பார்பி, உன்னோட ஆவியை மட்டும் என்னால ரொம்ப நாளா பிடிக்க முடியாம இருந்துச்சு. உன்னையும் நான் பிடிச்சிட்டேன். உன்னோட சேர்த்து மொத்தம் இந்த மரத்துக்குள்ள 1001 ஆவியை நான் அடைக்க போறேன். இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி எனக்கு கிடைக்க போகுது. ஏ தப்பிக்க முடியாது. ஏ ஏமாத்துக்கார கோஸ்ட் கமலி, உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. உங்கள் மீது என்னுடைய மந்திர கட்டு உண்டாகட்டும். மந்திர கட்டு போட்டு உங்களை நம்ம கட்டி வச்சுட்டேன். ஐயோ கோஸ்ட் கமலி, இங்க பாரு, நீ எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க இவங்க கிட்ட. என்னோட ஆசை நிறைவேற போகுது. 1001 ஆவியம் நான் புடிச்சிட்டேன். இந்த மரத்துக்குள்ள அடைக்க போறேன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி இரவு. இன்னைக்கு என்னோட சக்தி கிடைக்க போகுது. என்னோட சக்தி பல மடங்கு ஆக போகுது. எல்லாரையும் நான் தான் இனிமே ஆள போறேன். ஏ பார்பி, உன் மூலமா தான் எனக்கு இந்த சக்தி கிடைக்க போகுது. நீ தான் இருக்கிறதுலயே ரொம்ப சூப்பரான ஆன்மா. உன்னைய வச்சுதான் நான் இந்த பெரிய சக்தியை அடைய போறேன். இன்னைக்கு நைட்டு இருக்குது பெரிய பூஜை. உன்னைய பலி கொடுத்துதான் ஆவிகள் உலகத்துல அந்த இருக்கக்கூடிய பெரிய சக்தியை நான் அடைய போறேன். ஏ பார்பி, கோஸ்ட் கமலி ரெண்டு பேரும் சேர்ந்து நீ ஏமாத்தவா பாத்தீங்க. உங்களை எப்படி நல்லா புடிச்சு கொண்டு போய் சாமியார்கிட்ட ஒப்படைச்சு பாத்தீங்கல்ல. உனக்கு 400,000 வேணுமா? 400,000 நல்ல மாட்டுதான். இன்னையோட உன் கதி சட்டுனி தான் வட்ட. கண்டுபிடிச்சாங்க.
ஜனனி சொல்றது கரெக்ட் தான், போறப்ப நம்ம ஜக்கம்மா பாட்டியும் கூட்டிட்டு போலாம், அப்பதான் நமக்கு உதவியா இருக்கும்.